ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட அந்த நேமே அப்படின்னா நேவிகேட் யுவர் பேஷன் அப்படின்னா, அவர் நேவி ஆஃபீஸர்னால அதை வச்சாரான்னு தெரியல. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக, அதுலேயும் எஸ்பெஷலி இந்த ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம் நிறைய கோர்சஸ், அவர் வந்து த்ரோட் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றி சொல்கிறார். ஸோ இன்றைக்கி வந்து ரிகார்டிங் நீட், நம்ம வந்து நீட்டில் இருக்கிறதுனால, ஸோ இந்த நீட் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஆகலாம், என்னென்ன வழிகளில் பெனிஃபிட் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு என்ன செய்யறாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அழைப்பை ஏற்று வருகை தந்த மிஸ்டர் கலைமணி அண்ட் டீம் நம்ம எல்லாரையும் இந்த பயிற்சி மையத்தின் சார்பாக வருக வருக பற்றி வரணும். நம்மளோட சிவகங்கை மாவட்டத்தில் அவங்க வந்து நிறைய உயர்கல்வி ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம ஆன்லைனில் உயர்கல்வி ப்ரோக்ராம் சார் மூலமாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கொரோனா டியூரேஷனில் வந்து நேராக நடத்த முடியாத, அதனால் ஆன்லைனில் பண்ணோம். ஸோ இப்போ இந்த நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ண வந்திருக்காங்க. ஸோ இதோட என்னோடய வரவேற்புரையை முடிச்சுட்டு சாருக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர் கிராஜுவேஷனில் நீங்கள் பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். திஸ் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்ட் கன்வே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ இந்தியாவில் எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது? நிறையா இருக்கு, அது நிறையா இருக்குது. எவ்வளோ இருக்குது? ஒரு ஆன் ஆவரேஜ் வெரி குட், 500+, 538 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது? பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு? கவர்மெண்ட் எய்டட் எத்தனை இருக்கு? 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, 1 கவர்மெண்ட் எய்டட். கவர்மெண்ட் எய்டட்னா அரசு உதவி பெறும் தனியார் நிறுவனம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எது? அது சென்னையில் உள்ள இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ், கேகேஆர்ல இருக்குல்ல. ஆனால் அந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வாங்கினீங்கன்னா 1 இயர் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் யார் யாரெல்லாம் சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க மெடிக்கல் காலேஜ்? நோபடி தமிழ்நாட்டில் வேர்ல்டு லெவலில் எம்எம்சி எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா? வேர்ல்டு லெவலில் இந்தியா லெவலில் 11வது இடத்துல இருக்கு. வேர்ல்டு லெவலில் எத்தனாவது இடத்துல இருக்கு எம்எம்சி? 60வது இடத்துல இருக்கு சரிங்களா. லாஸ்ட் இயரோட ரேங்க் இட் இஸ் இந்த 60 பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் இந்த வேர்ல்டு. சரி, நான் அந்த காலேஜில் போய் சேரணும்னா நான் எத்தனை சீட்டுக்குள்ளே வரணும்? எத்தனை பேருக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு மொத்தம் அந்த காலேஜில்? 7.5 ரிசர்வேஷன் மட்டும் எடுத்துக்கோம் எக்ஸ்க்ளூசிவ்லி. அப்படி பார்த்தோம்னா அந்த காலேஜில் கரெக்டாக 23 சீட் தான் இருக்கு. 23 சீட்டில் ப்ரொபோஷனேட் ப்ரெசன்டேஷன், இந்த சென்ஸ் பிசிக்கு நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும், எம்பிசிக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், இப்போ பிசிக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும்? 425 மார்க் லாஸ்ட் இயரோட. எஸ் 425 லாஸ்ட் இயரோட சரிங்களா. சரி, நம்ம வந்து இப்போ நீட்டை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மொத்த சீட் லாஸ்ட் இயரில் எத்தனை வந்துச்சு 7.5 ரிசர்வேஷனில்? கரெக்டா எக்ஸாக்டா ஒரு ஆளுக்கு சொல்லணும் இது சொல்லணும். 414 சரிங்களா. பிடிஎஸ்க்கு மொத்தம் 555 பேர் சேர்ந்தது. 414 தவிர மொத்தம் எல்லாமே பிடிஎஸ்க்கு போயிடுச்சு. நான் சொல்றது வெறும் இந்த நீட் ஸ்கோரை வச்சு மெடிக்கல் மாதிரியே பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இந்தியாவில் அட்மிஷன் வாங்குறது என்னென்ன இருக்கு அதை பத்தி நான் சொல்ல போறேன். இப்போ இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூஷனாக எது சொல்லுவோம் மெடிக்கல்க்குனே இருக்கும் இந்தியாவிலே நம்பர் ஒன் அது எய்ம்ஸ். விச் எய்ம்ஸ்? இந்தியாவில் எத்தனை எய்ம்ஸ் இருக்கு? இப்போ மதுரையிலோட லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சிருக்காங்க, எத்தனை எய்ம்ஸ் மதுரையில் ஆரம்பிக்கல? இந்த சென்ஸ் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ ஹவு மெனி மெடிக்கல் காலேஜஸ் ஆர் தேர் எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ்? ஐம் ஆஸ்கிங். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் எய்ம்ஸ் பதினாலு. அது வெப்சைட்ல நீங்க நீ போய் பாருங்க என்ன எழுதிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ்.
என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்லாம் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருக்கோ தட் இஸ் த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. இப்போ நீங்கள் ஐஐடி இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஐஐடி தான் டாப் மோஸ்ட், அதில் ஐஐடி மட்ராஸ் தான் நம்பர் ஒன். ஸோ இஃப் யூ சி த ஐஐடி மட்ராஸ் வெப்சைட் இன் த சென்ஸ் இட் வில் பி மென்ஷன் லைக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மட்ராஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ். அதே மாதிரி ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ், அதாவது மேம்பட்ட கல்வி நிறுவனம் இருக்கும் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் தான். இல்லைங்க இந்தியாவில் நம்பர் ஒன் ரேங்கிங்கில் எவ்ரி இயர் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். நோட் பண்ணிக்கோங்க இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஸோ இதை பாருங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் இதோட அப்படிங்க 15ஆம் தேதி முடிய போகுது. இந்த 15 இந்த 3 நாள் முடிய போகுது சரிங்களா. இதில் கேர்ள்ஸ்க்கு 10% சீட்டே தனியாக இருக்கு. ஸோ நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற பெஸ்ட்டாக ஐஐசி பெங்களூரில் படிக்கிற பெரிய விஷயமா ஐஐசி பெங்களூரில் கண்டிப்பாகும் இந்தியாவிலே நம்பர் ஒன். எந்த ஐஐடியும் கிடையாது எய்ம்ஸும் கிடையாது இதுதான் பெஸ்ட் சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் 4 விதமாக அட்மிஷன் வாங்கலாம். நம்பர் 1 த்ரூ நீட் எக்ஸாம் ஸ்கோர், நம்பர் 2 த்ரூ ஜேஇ மெயின்ஸ், நம்பர் 3 த்ரூ ஜேஇ அட்வான்ஸ், நம்பர் 4 த்ரூ கேபிஐ. கேபிஐ அனதர் 3 வேஸ் ஆக. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ன்றது 2 இடத்துல தான் இருக்கு. ஒன்று இந்த இன்ஸ்டிடியூஷனில், இன்னொன்று ஐஐடி கார்பூர். ஏஷியாவில் ஆரம்பித்து ஃபாஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் தான் 1876 ஆரம்பிச்சது சரிங்களா. இந்த இன்ஸ்டியூட் வந்து கேல்கட்டாவில் இருக்கு. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். இது 5 இயர்ஸ் கோர்ஸ்னா 4 இயர்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க. 5th இயர் அங்கே உள்ள சயின்டிஸ்ட். இது நம்ம சிக்ரி இருக்குல்ல, நம்ம சிக்ரி மாதிரி ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷன். ஓகே இதோட அப்ளிகேஷன் முடிய போது 15ஆம் தேதி, அதுவும் 15 இதுவும் 15. நீங்கள் இந்த நாப் நல்லா பாருங்க இந்தியாவில் எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க அலோபதி டாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு நியூஸ். ஸோ 11 லேக் டாக்டர்ஸ் இருக்காங்க அலோபதி டாக்டர்ஸ். இது வந்து இந்தியாவோட ஆவரேஜ் 2019ஓட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே அவுட் ஆஃப் விச் இப்போ நம்ம லாஸ்ட் சென்சஸ் எப்போ எடுத்தாங்க இந்தியாவோட சென்சஸ் 2011 இப்போ கரெக்ட் இந்தியா 2011. ஸோ நீங்கள் பாருங்க யூபி தான் வந்து அதிகமான பாப்புலேஷன் உள்ள மாநிலம். ஆனால் டாக்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்க 77,000 டாக்டர் தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு எத்தனாவது ஹையஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னு பாருங்கன்னா 7th லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். இந்த 7th லார்ஜஸ்ட் பாப்புலேஷனில் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க 135,000 டாக்டர் டபுள். நம்ம யூபியோட பாப்புலேஷனில் 2.5 மடங்கு கம்மியாக இருக்கும். ஆனால் டாக்டர்ஸ் பாப்புலேஷன் அவங்களோட 1 மடங்கு அதிகமாக. ஸோ யாருமே இங்கே உள்ளவங்க யாருமே யூஜியோட ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கோங்க, ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப் மை மெடிக்கல் கேரியர் வித் யூஜி இட்செல்ஃப். சரி வித் யூஜி நம்ம வேற என்னெல்லாம் செய்யலாம். இப்போ நான் இன்னொரு ஒரு ஃபென்டாஸ்டிக் கேரியர் நான் சொல்கிறேன் வித் டாக்டர் ரிலேட்டடாக. எத்தனை பேர் வந்து இந்த டாக்டர் படம் பார்த்தீங்க சிவகார்த்திகேயன் படம் டாக்டர் எல்லாம் பார்த்தீங்க அதில் என்ன வருவார் என்ன போய் சேரல இதில் போய் சேர்றதுனால இன்னொரு பெனிஃபிட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாலின் அடுத்த வருஷம் இங்கே இந்த காலேஜ் இல்லைன்னா ஓகே வேற ஏதோ ஒரு பொண்ணு நீங்களே சொல்லுங்க உங்கள் பேர் என்ன அர்ச்சனாவுக்கு இந்த காலேஜ் அடுத்த வருஷம் மெடிக்கல் காலேஜில் இந்த காலேஜ் சீட் கிடையாது வச்சுக்கோங்க. ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இந்த பொண்ணோட பேர் வந்து 2 ஸ்டார் வச்சு லெப்டினன்ட் அர்ச்சனா அப்படின்னு ஒன்று கரெக்டாக அன்னையிலேருந்து ஒரு 52 வாரம் கழிச்சு கேப்டன் அர்ச்சனா 3 ஸ்டார் இருக்கும். இல்லை விளையாட்டு சொல்ல அதான் உண்மை. அப்புறம் அன்னையிலேருந்து ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு மேஜர், அதான் மேஜர் ரேங்க்னா என்ன இருக்கும் சிங்கம் இருக்கும். சிங்கம் யாருக்கு இருக்கும் இந்த இடத்துல எஸ்பிக்கு மட்டும்தான் இருக்கும், எஸ்பிக்கு மட்டும்தான் இந்த இடத்துல சிங்கம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கர்னல். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் வந்து இங்கே மட்டும்தான் அது நடக்கும் ரைட். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நம்ம மக்களுக்கு. ஸோ நான் இதில் நான் போய் சேரலாம்னு நினைக்கிறேன் சார், நான் ஆர்மி டாக்டர் மிலிட்டரி ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நான் என்ன செய்யணும் நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் போட்டு ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி நல்லா கேட்டுக்கோங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் அந்த கவுன்சிலிங் பேர் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. அந்த கவுன்சிலிங் பேர் எம்சிசி கவுன்சிலிங், எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி.
So in the All India Counseling, first choice are not pretty important, but first choice are you have to select this college. First choice are in the college and you select one. Okay, select one. So we have to pay for very close. So what they will do in the sense, they will ask to come to this medical college. உங்களை அந்த மெடிக்கல் காலேஜ் வர சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைம் போவீங்க, தேர் வில் பி அன் இன்டர்வியூ ஆஃப்டர் இயர்லேருந்து. ஸோ நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இஃப் யூ காட் செலக்டட் இந்த இன்டர்வியூ, தென் இட் வாஸ் த மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது. ஃபிசிக்கல் டெஸ்ட்னா லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், சிட்டப்ஸ் இதெல்லாம் மெடிக்கல் டெஸ்ட். நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா, நீங்கள் உங்களுக்கு எந்த நோய் எதுவும் இல்லையா, அது ஜஸ்ட் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு கிளியராக நீங்கள் ஓகே அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸராக வேலை கொடுக்குறோம், வேலையோட உள்ள படிப்பு சரிங்களா. நீங்கள் 60 வயசோட வேலை பார்க்கலாம். 60 வயசோட வேலை பார்க்கணும்னா நீங்கள் 59வது வயசில் நீங்கள் என்ன ரேங்க்ல வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட ராணுவத்தில் டாப் மோஸ்ட் ரேங்க் இருக்கு. இது மாதிரி நீங்கள் ஆஃபீஸர் ஆகணும்னு பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே தான், நீங்கள் ஆர்மி நீங்கள் ஏர் ஃபோர்ஸை பொறுத்தவரை நீங்கள் டாக்டராக இருங்க, நர்ஸாக இருங்க, டென்டிஸ்டா இருங்க, லாயரா இருங்க, பைலட்டா இருங்க, அங்கே விஷயமே இல்லை. 2 ஸ்டார் இருக்கா, 3 ஸ்டார் இருக்கா, இல்ல கழுத்துல ஸ்டார் இருக்கா, இந்த காவலத்துல ஸ்டார் இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. திஸ் இஸ் a very fantastic opportunity. ஓகே, இதுக்கு எப்படி இப்ப இப்ப என்ன ரூல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் எழுதிட்டு இந்த இதுக்குன்னே தனியா அப்ளை பண்ணும். இந்த வருஷம் அப்ளிகேஷன் 31st அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த வருஷம் உங்களோட தம்பி தங்கச்சி யாராவது இருந்தா, சாரி தம்பி இருக்குல்ல, ஒன்லி ஃபார் சிஸ்டர்ஸ், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குது. இங்க இதுல இது இதுல சீட் கிடைக்குது, எது பெஸ்ட் கட்டாயம் தான். இது ஏன்னா ஆபீசர் போஸ்ட், நீட் தான் சரி. எய்ம்ஸ்ல ஒரு வருஷம் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? இந்த வருஷம் புதுசா ஒரு அறிவிப்பு வர வெளியிட்டு இருக்காங்களே, எய்ம்ஸ்ல ஐஐடியில இந்தியன் இன்ஸ்ட் ஆஃப் சயின்ஸ் ஐஏஎம்ல சீட் வாங்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசாங்கமே முழு செலவையும் ஸ்பெண்ட் பண்ணும். இந்த லாஸ்ட் பட்ஜெட்ல பிடிஆர் பண்ணுவீங்கன்ற அறிவிச்சாரு, கவனிக்கலையா? That's true. Any course, if you are joining any course in this kind of elite institution in India, all the expenditure will be given by the government. Okay, will be provided by the government. So, India-wide aims, ஜிப்மர் last year, NEET-னு சொல்லியிருந்தாங்க, அவர் லாஸ்ட் மினிட்ல அதை கேன்சல் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் சொல்ல முடியாது. பிஜிஐஎம்இஆர் நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றது பிஜிஐஎம்இஆர் சண்டிகர். ஸோ இது வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு 3வது 4வது பெரிய மெடிக்கல் காலேஜ். அதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் நீங்கள் மற்ற கோர்ஸ் பேரா மெடிக்கலாக இருக்கட்டும், இதை ரெண்டெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை போல நான் அப்ளிகேஷன் போட்டேன். இப்போ வந்து பிஎஸ்சி நர்சிங் எய்ம்ஸில் செகண்ட் இயர் கொடுத்துருக்கு, நம்ப முடியுதா? ஸோ நான் என்ன சொல்லணும்னா, இங்கே எத்தனை பேருக்கு நீங்கள் ஓட்டினாலும் சில பேர் கிடைக்கும், சில பேருக்கு வேணாலும் போய்க்கு கேட்டு. ஸோ ட்ரை ஃபார் ஒன் மோர் ஷார்ட், அதர்வைஸ் தர் இஸ் அ பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் டிப்ரெஷனில் மட்டும் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது, ரைட்? ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ காலேஜ் சார் ஃபார் கிவிங்.